மா இப்போ என்ன செய்றீங்க புட்டுக்குழம்பு வறுக்கிறதுக்கு வெங்காயம் முருங்கா சிவப்பு சீரகம் மிளகு சிறகம் மிளகு முழுசா போட்டீங்களா நல்லா புளிஞ்சுக்கோங்க நல்லா புளிங்க தண்ணி வேணும் தண்ணி ஊத்தக்கூடாது தண்ணி ஊத்தக்கூடாது இல்லப்பா ஒரு விஷயத்தை எடுக்க போறேன் இன்னைக்கு முக்கியமான என்னன்னா அப்பகுட்டி அம்மகுட்டியோட ஆனிவர்சரிக்காக கேக் வாங்கியிருக்கு சோ கேக் பாப்போமா சான்சடாய் ஐயோ என்னாச்சு அங்க டெலிவரி பண்ணும்போது இப்படி தான் இருந்துச்சு அச்சச்சோ சோ இது வந்து சாக்லேட் க்ளோப் கேக் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கு ரொம்ப குட்டி கேக் ஒரு 1/2 kg இருக்கும் அவ்வளவுதான் இது வந்து ரொம்ப சிம்பிளாக சின்னதாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கு இது அதோட டிசைன் டெலிவரி பண்ணது ஜொமேட்டோவில் சொதப்பிட்டாங்க பார்த்தீங்களா ஸோ இந்த டாட்ஸ் எல்லாம் வந்து இதை ஒட்டி ரவுண்டாக வந்திருக்கணும் பட் அது வரல கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு பரவாயில்ல எப்படி இருந்தாலும் இதை நம்ம வெட்டி சாப்பிட தானே போகிறோம் இட்ஸ் ஓகே நம்ம அடுத்து வெட்டுறக்க ஆரம்பிக்கலாமா போய் எங்கள் அப்பாவும் சமாதானம் பண்ணணும் வேண்டதே வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கிறாரு மனுஷன் எந்த சொக்கார வச்சு இதை வெட்டியே ஆகணும்னு சொல்லிட்டு எப்பயுமே கொடுக்கவே விட மாட்டாரு அச்சோ எப்படி விட்டு கேக் ஸ்மாஷ் நடக்குது இங்க பாருங்க ஐயோ போச்சு கேக் ஒரு வழி பண்றான் ஏய் என்ன பண்ணி இருக்கீங்க வாயில போட்டு கூட வேஸ்ட் பண்ணாத கேக் ஏய் அங்க வர அங்க வர அங்க வர அங்க வர கேமரா மாட்டு கொடு கேமரா மாட்டு கொடு சாக்லேட் வந்து சி யம்மி என்னதான் கேக் தீந்தாலுமே கடைசியில இதை எடுத்து அப்பா அம்மாக்கு வந்து ரெண்டு பேர்த்துக்குமே வந்து பர்த்டே டேட் தெரியாது எங்க அப்பாக்கும் பர்த்டே டேட் தெரியாது அம்மாக்கும் பர்த்டே டேட் தெரியாது ஸோ அவங்களுக்குன்னு ஒரு செலிப்ரேஷன் வந்து நாங்கள் வீட்டில் பண்ணதே கிடையாது அதுக்கப்புறம் ஆனிவர்சரி வந்து நானும் அக்காவும் சின்ன வயசுலேருந்தே ஸ்கூலுக்கு போகும்போது என்ன பண்ணுவோன்னா ஆனிவர்சரின்னு வந்துட்டால் போதும் அப்பாவுக்கு அம்மாவுக்கு அந்த செராமிக் கிஃப்ட்ஸ் எல்லாம் இருக்கும் பேர்ட்ஸ் இருக்கும் புறாலாம் நிறைய கூட்டமாக அதோட குட்டீஸ் கூட நிறையா இருக்கும் இல்லையா அந்த மாதிரி கிஃப்ட்டு அப்புறம் எங்களுக்கு தெரிஞ்ச கணக்கு தெரிஞ்ச குட்டி குட்டி கிஃப்ட் எல்லாம் வாங்கி அம்மா அப்பாவுக்கும் கொடுத்து சர்ப்ரைஸ் பண்ணுவோம் எங்கள் ரெண்டு பேர்த்துக்குமே மேரேஜ் ஆனதுக்கப்புறம் அந்த சர்ப்ரைஸ் அப்படிங்கிறது வந்து அது ஒரு வகையில் வாய்ப்பே இல்லாமல் போயிடுச்சு எதுவுமே வந்து விஷ் மட்டும் பண்ணுவோம் அம்மா அப்பா ஹாப்பி ஆனிவர்சரி திருமண நாள் வாழ்த்துக்கள்னு சொல்லி சொல்லுவோம் ஆ சரி சரி அப்படிம்பாங்க போயிருதே சஜி
கீழே அப்படியே வாத்து மாதிரியா தவழ்ந்து போறான், வாத்து மாதிரியா தவள மாதிரியா தவழ்ந்து போறான். அதான் அவனை கிராஸ் பண்ண சொல்லிட்டேன். ஸோ ஒவ்வொரு ஆனிவர்சரிக்குமே வந்து அப்பாக்கும் அம்மாக்கும் ஐயப்பன் கோயிலில் பூஜை வைப்பாங்க. காலையில் ஏர்லி மார்னிங் யாகம் மாதிரி வைப்பாங்க அந்த பூஜை. ஸோ அது முடிச்சதுக்கப்புறம் அப்பா வீட்டுக்கு பிரசாதம் கொண்டு வருவார். எல்லா ஆனிவர்சரிக்குமே அப்பா வந்து சபரிமலைக்கு மாலை போட்டிருப்பார். ஏன்னா அப்பா வந்து ஐயப்பன் கோயிலில் வந்து குருசாமியாக இருப்பார், அஷ்டாபிஷேக குருசாமின்னு சொல்லுவாங்க அப்பாவை. அதாவது மந்த்லி மந்த்லி சபரிமலைக்கு பக்தர்களை வந்து கூட்டிகிட்டு போவார். ஸோ அதனால் அஷ்டாபிஷேக குருசாமின்னு அப்பாவை சொல்லுவாங்க. ஸோ எல்லா வருஷமும் அப்பா வந்து மாலை போட்டிருப்பார். ஒரு வருஷம் கூட வந்து கேக்கெல்லாம் வெட்ட முடியாதுல்ல, ஏன்னா அதில் எக்கு கலந்துருக்கும், அதனால் வெட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போல்லாம் கடைகளில் கிடைக்கிற கேக் தான் ஒரு இந்த எக்லெஸ் கேக்கு, இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு நாலேஜே இல்லாமல் இருந்தது அதை பற்றி. ஸோ கேக்கே வெட்ட மாட்டோம். ஸோ இந்த வருஷம் ஆனிவர்சரிக்கு தான் வந்து எங்களுக்கு அது வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஒரு கேக் வாங்கி அழகாக சின்னதாக வீட்டில் செலிப்ரேட் பண்ணோன்னு. பொதுவாக பார்க்க போனால் 60 வயசானதுமே அப்பாவுக்கு வந்து ஒரு ஒரு பெரிய லெவலில் முடிஞ்சலனாலும் எங்களுக்கு வசதிக்கு தகுந்த மாதிரி சின்னவா அதாவது ஒரு 60 கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. எங்களுக்கு அப்பாவோட 58 வயசுலேருந்தே எங்களுக்கு அந்த ஆசை இருந்தது, எனக்கும் அக்காக்கும். ஆனால் என்னென்னா, ரெண்டு பொண்ணுங்க இருந்தாங்கன்னா ரெண்டு பொண்ணுக்குமே மக்கள் இருக்கணும், அதாவது குழந்தை பேர் இருக்கணும். அப்போ தான் வந்து 60 கல்யாணம் பண்ணுறதுக்கு திருப்தியாக சஷ்டியப்தை பூர்த்தி ஏதோ ஃபுல்லாக பூர்த்தி அடையும் அப்படின்னு சொல்லி என்னமோ சொன்னாங்க. அதனால் எனக்கு இப்போ குழந்தை இல்லை அப்படிங்காட்டி, சரி 60 கல்யாணம் பண்ண முடியாது, உன்னால தான் காரணம், நீ தான் குழந்தை சீக்கிரம் பெற்றுக்க மாட்டேங்கிறேன்னு சொல்லி என் அக்கா கூட என்னை திட்டிக்கிட்டே இருப்பான். கரெக்டாக அப்பாவோட 60 கல்யாணம் டைமில் வரும்போது பார்த்திங்கன்னா, நான் வந்து 5th மந்த்து ப்ரெக்னென்ட்டு, கன்சீவாக இருக்கேன். அப்போ நான் சென்னையில் இருக்கேன், அதுக்கு வேண்டி அங்கேருந்து அவ்வளோ தூரம் வர முடியாது அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்லேயும் வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அதே 5th மந்தில் நெக்ஸ்ட் வீக்கே வந்து நான் அங்கேருந்து இங்கே கிளம்பி வர வேண்டியதாக போச்சு. இங்கே வந்து அதுக்கப்புறம் 5th மந்தில் வந்தவ, அதுக்கப்புறம் அகெயின் திருப்பூர்லேயே ஃபுல்லாக செட்டில் ஆகிட்டு சென்னை பக்கம் போகவே இல்லை. இடையில அந்த விஜய் டிவி நியானானா ஷோக்கு மட்டும்தான் சென்னைக்கு போயிட்டு வந்தோம். இப்பயும் பண்ணலாம், ஆனால் அப்பா இப்படி இருக்கிற நிலமையில வந்து எங்களுக்கு பண்ணுறதுக்கு கொஞ்சம் மனசில்லை. அவரால் ரொம்ப நேரம் உட்கார முடியாது இல்லையா, 60 கல்யாணம் பண்ணுறதுக்கு நிறையா தண்ணியெல்லாம் மேலே ஊற்றுவாங்க, நிறைய பேரை கூப்பிடணும், அவ்வளோ நேரம் அப்பானால் உட்கார முடியாது. நினச்சி பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி நினச்சும் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஒன்றும் இல்லை, கேக் சாப்பிட்றல அது அடுத்தடுத்து ஏப்பமாக வருது. 60 வயசில் ஒரு சிலருக்கு கண்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த கண்டமாக என்னன்னு தெரில, அப்பாவுக்கு இப்படி ஆயிடுச்சு கரெக்டாக 60 இயர்ஸில். அதுலேருந்து நாங்கள் இன்னும் ஓவர் கம் பண்ணியே வெளியே வரல ஃபுல்லாக. அப்பா ஒருவேளை ஓவர் கம் பண்ணி நல்லபடியாக வெளியே வந்து ஃபுல்லாக ரெக்கவர் ஆகிட்டார், அவரே பழைய சுறுசுறுப்புக்கு நடக்கலைனாலும் ஓரளவுக்கு சுறுசுறுப்பாக நடக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா கண்டிப்பாக நாங்கள் அதை 60 கல்யாணம் கொண்டாடியே ஆகும். அதுக்கும் ஒரு நாள் அமையும்னு நினைக்கிறேன், நீங்களும் அது அமையணும்னு சொல்லி வேண்டிக்கோங்க. இன்றைக்கி எங்கள் அப்பா அம்மாவோட 39th வெட்டிங் ஆனிவர்சரி. ஸோ எல்லோரும் விஷ் பண்ணவங்க எப்படி கமெண்ட் செக்ஷனில் எல்லோரும் விஷ் பண்ணியிருப்பீங்க, விஷ் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அப்பா அம்மாவும் போன தடவை கல்யாணத்துக்கு போயிட்டு எல்லாத்துக்கும் ஆசீர்வாதம் பண்ணும்போது நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் என்ன கேட்டிருந்தீங்கன்னா, எனக்கும் உங்கள் அம்மா அப்பாவோட ஆசீர்வாதம் வேணும், கேட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அம்மா அப்பாவோட ஆசீர்வாதம் இருக்கும். உங்களோட லைஃப்பில் வந்து எல்லாமே சக்ஸஸ் ஆகிறதுக்கு அம்மாவும் அப்பாவும் கண்டிப்பாக வாழ்த்து சொல்லுவாங்க உங்களுக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி எங்கள் அப்பா சீக்கிரம் ரெடி ஆகி 60 கல்யாணம் நாங்கள் கொண்டாடணும் அப்படின்னு சொல்லியும் வேண்டிக்கோங்க. அதுக்குட்டி பாய் சொல்லுங்கள். பாய் 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 பாய். ஸோ குட்டீஸ் எல்லாம் அடுத்து கேக் சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. கேக்கு காலியாக இருக்குள்ள நானும் போய் சாப்பிட்றேன், ஏன்னா எனக்கு சாக்லேட் கேக்னா ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் கமெண்ட் பண்ணி முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை திங்க் பண்ணுறதுன்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணணும். ஸோ மறந்துடாதீங்க, பார்த்தீங்களா அவங்க எல்லாம் கிளிக் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்களும் மறந்துடாதீங்க. ஓகே, பை 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 பை.